சூரியகுமார் யாதவை விட ஒரு பெட்டர் T20 இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன் பார்க்கவே முடியாது. இந்தியால ஸ்ரீலங்காவுடைய ரெக்கார்ட் T20 இன்டர்நேஷனல்ஸ் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வேணா ஃபார்ம்ல இருக்கலாம், நான் இந்த சீரீஸ்ல கடைசி மேட்ச்ல அடிக்கிறேயா நீ வேணா பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அடிச்ச ஒரு நாக்கு. முக்கியமா பிக் பண்ண போலர் வந்து மதுசங்கர், அடி அடின்னு அடிச்சிருக்காரு. அவர் பார்த்த உடனே சிக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாருங்க. ராகுல் திரிபாதி அணுகின முறை வந்து அவுட்ஸ்டாண்டிங், பிகாஸ் பெரிய தலைங்க, அதாவது விராட் கோலி கிடையாது, ரோஹித் சர்மா கிடையாது, அவங்க எல்லாம் இல்லாத பொழுது மக்களே, நான் ஆர்கே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனல். ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டா முதல் T20 இன்டர்நேஷனலா இருக்கட்டும், ரெண்டாவது T20 இன்டர்நேஷனலா இருக்கட்டும், ரெண்டுமே கடைசி ஓவர் வரைக்கும் போச்சு. சுவாரஸ்யமா இருந்துச்சு கான்டெஸ்ட். மும்பைல விளையாடின கேம்ல வந்து டீம் இந்தியா விளையாடினாங்க, ஜெயிச்சாங்க. ரெண்டாவது விளையாடின T20 இன்டர்நேஷனல்ல ராஜிதாவுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு, தசுன் சானகா சூப்பரா விளையாடினாரு. ஸோ அந்த கேம்ல கம்பேக் பண்ணாங்க, ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்க, 1-1 இருந்துச்சு. பைலாட்ரல் சீரீஸ் வந்து இந்தியா நார்மலி வழக்கமா இந்தியாவில் ஜெயிப்பாங்களே, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்க போறாங்களோ ராஜ்கோட்ல விளையாடும் பொழுது அப்படின்னு சில பேர் யோசிச்சிருக்கலாம். நானே கட்டாயமா யோசிச்சேன், ஹார்திக் பாண்டியா ஒரு யங் கேப்டனா இருக்காரு, எப்படி இருக்க போகுது இந்த கேம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சேன். அதே சமயத்துல ஸ்ரீலங்கா தர்ஷன் சனகா அண்ட் கம்பெனி வந்து யோ இதுதான் யா பெஸ்ட் வாய்ப்பு நமக்கு, இந்த வாட்டி கட்டாயமா நம்ம பைலாட்ரல் சீரீஸை தட்டுறோம் தூக்குறோம் இன் இந்தியா அப்படின்னு யோசிச்சுதான் இறங்கியிருப்பாங்க. பிகாஸ் இந்தியாவில் ஸ்ரீலங்காவுடைய ரெக்கார்ட் T20 இன்டர்நேஷனல்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் த இயர்ஸ் அப்படி ஒன்றும் பெருசாக கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் ரொம்ப சுமாரான ரெக்கார்டு தான் வச்சிருக்காங்க. இந்த சீரீஸ் நல்ல காம்படிட்டிவா விளையாடிருக்காங்க. பட் ஓவர் த இயர்ஸ் 2009 குமார் சங்கக்கார மேன் ஆஃப் த மேட்சாக இருந்தார், நாக்பூரில் அந்த கேம் ஜெயிச்சாங்க. 2016 கசுன் ரஜிதா அவருடைய வந்து டெபியூ கேமாக இருந்துச்சு, புனேல அந்த கேமில் வந்து ஜெயிச்சாங்க ஸ்ரீலங்கா. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வருஷம் புத்தாண்டில் வந்து 2023 புனேல திரும்பவும் ஒரு கேம் ஜெயிச்சாங்க. ஸோ ஓவர் தி இயர்ஸ் பைலாட்ரல் சீரீஸ் ஜெயிக்கிறத விடுங்க, இந்தியன் மண்ணில் அதாவது மேட்ச் ஜெயிக்கிறதே கஷ்டப்பட்டிருக்காங்க ஸ்ரீலங்கா. அதன் காரணமாக தான் இந்த சீரீஸில் முதல் 2 T20 இன்டர்நேஷனல் பர்ஃபார்மன்ஸை பார்த்த உடனே ஆஹா ஒரு சம வாய்ப்பு இருக்கு போல் இருக்கு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவுக்கு அப்படின்னு ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் கட்டாயமாக நம்பியிருப்பாங்க. அண்ட் குவைட் ரைட்லி ஸோ, அந்த அளவுக்கு நல்ல கம்பெடிட்டிவ் கிரிக்கெட் விளையாடினாங்க ஸ்ரீலங்கா. பட் சான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாக்கு ஆடினாரு சூரியகுமார் யாதவ். என்னமா விளையாடினாரு, அதாவது நீங்கள் எப்படி வேணால் ஃபார்மில் இருக்கலாம், நான் இந்த சீரீஸ்ல கடைசி மேட்ச்ல அடிக்கிறேயா நீ வேணா பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அடிச்ச ஒரு நாக்கு. என்ன ஒரு நாக்கு, 112 ரன்கள் 51 பந்துகள்ல விட்டு விளாசிட்டாரு சூரியகுமார் யாதவ். நான் சத்தியமா இது கூட சொல்லுவேங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்ப இருக்கிற வேர்ல்ட் கிரிக்கெட்ல சூரியகுமார் யாதவை விட ஒரு பெட்டர் T20 இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன் பார்க்கவே முடியாது. எந்த ஒரு வேர்ல்ட் லெவன் வேணா எடுத்துக்கோங்க, சூரியகுமார் யாதவ் will be the first name on the team sheet. அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு கிரிக்கெட்டர். லுக் அவருடைய ஷாட்ஸ் நம்ம பார்த்தோம், என்னமா ஆடினார் இப்படின்றாரா அப்படின்றாரு, ஏதோ வந்து கையில வந்து ஒரு மேஜிக் வாண்ட் வச்சுட்டு ஆடுற மாதிரி ஆடுறாரு, எங்க அடிக்கணும்னு நினைக்கிறாரோ அங்க போகுது, நல்லா கிளியரும் பண்றாரு. லுக் இந்த மாதிரி நாக்ஸ் வந்து சூரியகுமார் யாதவ் கிட்ட இருந்து நிறைய பார்த்துருக்கோம். 2022 இருக்கட்டும், ஓவர் தி லாஸ்ட் இயர் 16-18 மந்த்ஸில் எக்கச்சக்கமான நாக்ஸ் இந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு நான் ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனலில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இன்னிங்ஸில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அபவுட் சூரியகுமார் யாதவ் என்னது அப்படிங்கிற கேள்வியை தான் நான் கேட்குறேன். லுக் சூரியகுமார் யாதவ் எக்கச்சக்கமான நாக்ஸ் ஆடிருக்காரு, பட் இந்த இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 100 உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சூரியகுமார் யாதவை பற்றி என்ன அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்குறேன். காமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். சூரியகுமார் யாதவ் உடைய நாக் ஏன் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் நம்பர் 1, இந்த சீரீஸில் அவர் மேலே எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. அவர் வைஸ் கேப்டனாக அறிவிக்கப்பட்டார், கேப்டன் ஹார்திக் பாண்டியா, வைஸ் கேப்டன் சூரியகுமார் யாதவ். பெரிய தலைங்க, அதாவது விராட் கோலி கிடையாது, ரோஹித் சர்மா கிடையாது, அவங்கெல்லாம் இல்லாத பொழுது எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி சூரியகுமார் யாதவ் மேலே இருக்கு. மேக் நோ மிஸ்டேக், கடந்த ஒரு வருஷம் 16-18 வந்து அவர் அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட் விளையாடிருக்கார். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ரோஹித் சர்மா இருக்கும்பொழுதோ இல்லை விராட் கோலி இருக்கும்பொழுதோ, விராட் கோலிலாம் லெஜெண்ட் ஆஃப் த கேம், இவங்க மேலே எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அந்த கிரேட்டர் ஃப்ரீடம் இருக்கும் ஃபார் சம்படி லைக் சூரியகுமார் யாதவ். பட் இந்த கேமில் ஒரு இந்த சீரீஸில் எப்படி அப்படின்னா, ஹார்திக் பாண்டியா அண்ட் சூரியகுமார் யாதவ் தான் சீனியர் மோஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் அந்த அணியில். ஒரு யங் இன்எக்ஸ்பீரியன்ஸ் லைன் அப், எஸ்பெஷலி இந்த போலிங் டிபார்ட்மெண்ட்டில் போயிருக்காங்க அப்படிங்கும்பொழுது, சீனியர்ஸ் ஆன நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ஆடுறீங்க அப்படின்னு உன்னிப்பாக கவனிப்பாங்க. அதனால் அந்த எக்ஸ்ட்ரா
ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்கள் உள்ளே போய் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுடைய கேம் எப்படி மாறுது, இல்லை மாறாமல் அதே அப்ரோச் தான் விளையாடுறீங்களா அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிப்பாங்க. அதில் ஹேட்ஸ் ஆஃப் டு சூரியகுமார் யாதவ், அதன் காரணமாக இது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக எனக்கு தோணுது. அதே சமயத்தில் அவருடைய அப்ரோச் அப்படிங்கும்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஸ்ட்ரோக் பிளே எப்படி இருந்திருக்கு, அதே மாதிரி இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் 100 அடிச்சிருக்கீங்கன்னா எல்லா போலரையும் கச்சா முச்சான்னு சும்மா பேர்த்து எடுத்திருக்கீங்களா, இல்லை ஒரு மெத்தட் இருந்திருக்கா உங்களுடைய அணுகுமுறையில் அப்படின்னு யோசிச்சேன். அதை யோசித்து சில நம்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஒரு மெத்தட், கிளியர் மெத்தட் இருந்தது சூரியகுமார் யாதவ் விளையாடின விதத்தில். லுக், அவர் வந்து 112 பந்துகளில் அடித்தார், அது மொத்த நம்பர். பட் அதை வந்து 100 எவ்வளோ பந்துகளில் அடித்தார் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 45 பந்துகளில் அடித்தார். அதை நான் வந்து ஸ்பிளிட் பண்ணேன்னு வச்சுங்க, முதல் 10 பந்துகளில் எவ்வளோ அடிச்சிருக்காரு, அடுத்தாப்பில் அடுத்த 10 பந்துகளில் எவ்வளோ அடிச்சிருக்காரு அப்படின்னு நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா முதல் 10 பால்ஸில் அவர் 19 ரன்கள் அடித்தார். அடுத்தாப்பில் அதாவது 11-20 அந்த பால்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது 17 ரன்கள் அடித்தார். பால்ஸ் நம்பர் 21-30 அங்கே வந்து அவர் 28 ரன்கள் அடித்தார். அங்கே தான் ஆக்சலரேஷன் அவருக்கு கிடச்சிருக்கு. 31-40 அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 31 ரன்ஸ் அடித்தார். அண்ட் அஃப்கோர்ஸ் 41-45 5 ரன் அடித்தார். ஸோ மொத்தமாக அந்த 100 ரன்கள் வந்து 45 பந்துகளில் வந்துச்சு. ஓகே, இவ்வளோ அடிச்சிருக்காரு, ஒரு மாதிரி 1-10, 11-20, 21-30 இந்த மாதிரி ஆக்சலரேட் பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் போட்டாங்க, எப்படி போட்டாங்க, எல்லாரையும் அடிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாரையும் அடிக்கலை. பட் பார்த்து பார்த்து அடிச்சிருக்காரு சில போலர்ஸ் சூரியகுமார் யாதவ். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேளுங்க. கருணரத்னேக்கு அகெயின்ஸ்டா 23 ரன்கள் அடிச்சிருக்காரு 10 பந்துகளில். ஹசரங்காவுக்கு அகெயின்ஸ்டா கேர்ஃபுல்லாக விளையாடிருக்காரு, ஒரு நல்ல போலருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காரு, என்னுடைய விக்கெட்டை இந்த போலருக்கு அகெயின்ஸ்டாக இழக்கக்கூடாது அப்படின்னு விளையாடிருக்காரு. ஸோ ஹசரங்காவுக்கு அகெயின்ஸ்டாக மொத்தமாக 11 பந்துகள் ஃபேஸ் பண்ணார், 13 ரன்கள் மட்டுமே அடித்தார், கேர்ஃபுல்லாக விளையாடிருக்கார். தீக்ஷணாவுக்கு அகெயின்ஸ்டாக கேர்ஃபுல்லாக தான் ஸ்டார்ட் பண்ணார், பட் சம்வேர் டவுன் த லைன் அந்த கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகி தீக்ஷணாவை அடிக்கலாம் அப்படின்னு அடிக்க போயிருக்கார். பிகாஸ் தீக்ஷணாவை மொத்தமாக 13 பந்துகள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, 28 ரன்கள் அடித்தார். பட் முதல் சில பந்துகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிளோ டூவோ தான் எடுத்திருக்காரு. ஒன்ஸ் தீக்ஷணாவோடைய லைன் லென்த் புரிஞ்சதுக்கு பிறகு அவரை விட்டு கிழி கிழினி கிழிச்சிருக்காரு. ராஜிதாவுக்கு அகேன்ஸ்டாக 3 பந்துகள் தான் ஃபேஸ் பண்ணார், 8 ரன்கள் அடித்தார். பட் முக்கியமாக பிக் பண்ண போலர் வந்து மதுசங்கா, அடி அடின்னு அடிச்சிருக்காரு. அவர் பார்த்த உடனே 6 அடிக்க ஆரம்பிச்சாருங்க. 8 பந்துகள் அவர் வந்து போல் பண்ணாரு டு சூரியகுமார் யாதவ், அதில் 28 ரன்கள் அடிச்சிருக்காரு மதுசங்காவை சூரியகுமார் யாதவ். ஸோ நீங்கள் வந்து அவருடைய 100 பார்த்து வா பிரமிச்சு போய் என்னமா அடிச்சிருக்காரு, சும்மா பேத்துட்டார், யாது இதுன்னு நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் அந்த ஒரு பிரம்மாண்டத்தில் ஒரு சூப்பரான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடிருக்காரு சூரியகுமார் யாதவ். அதுதான் எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக தோணுச்சு. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறது அப்படிங்கிறது ஒன்று, வெல்டன் டு சூரியகுமார் யாதவ். அதே சமயத்தில் நீங்கள் தடபுடலாக ஆடினாலும் அதில் ஒரு மெத்தட் இருக்கணும் அப்படிங்கிறத அருமையாக எடுத்து காமிச்சாரு சூரியகுமார் யாதவ். ஸோ வெல் பிளேட், டிசர்வ்ட் மேன் ஆஃப் த மேட்ச், அதில் சந்தேகமே கிடையாது. பட் பாக்கி ஓவரால் டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் டீம் இந்தியாவுக்கு. ஹார்திக் பாண்டியா ஆஸ் எ கேப்டன், அவருக்கு ஒரு வெற்றி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றி கிடைச்சது. அக்ஷர் பட்டேலுடைய பர்ஃபார்மன்ஸ் ஓவரால் இந்த சீரீஸில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு, அதன் காரணமாக தான் அவர் வந்து மேன் ஆஃப் த சீரீஸ். சிவம் மாவி நல்லா இருந்துச்சு அவர் விளையாடின விதம். அண்ட் அதே சமயத்தில் இந்த கேமில் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும், ராகுல் திரிபாதி அணுகின முறை வந்து அவுட்ஸ்டாண்டிங். பிகாஸ் சுப்மன் கில் வந்து கொஞ்சம் பதுங்கி தான் ஆடினார், லெட்ஸ் பி ஆனஸ்ட். 9 பந்துகள் எடுத்தார், 1 ரன் கூட எடுக்காமல் அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பித்தார். இம்பாக்ட் அந்த பவர் பிளேயில் கொடுத்தது வந்து ராகுல் திரிபாதி தான், அதில் சந்தேகமே கிடையாது. நல்லா இருந்துச்சு, 2 வாய்ப்பு கிடச்சது அவருக்கு. அந்த 2 வாய்ப்பில் இந்த கேமில் வந்து அருமையாக விளையாடினார் 3வது T20 இன்டர்நேஷனலில். அர்ஷ்தீப் டீசெண்டான ஒரு கம்பேக், போன கேம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேமாக இருந்துச்சு, அர்ஷ்தீப்புக்கு கம்பேக் பண்ணார், செஹல் டீசெண்டாக போட்டு கொடுத்தாரு. ஸோ ஓவரால் எக்கச்சக்கமான பாசிட்டிவ்ஸ் அஃப்கோர்ஸ் டீம் இந்தியாவுக்கு இருந்துச்சு. பட் இந்த கேம் 3T20 வந்து டெஃபினட்டாக சூரியகுமார் யாதவ் காக தான் நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுப்போம் இந்த பர்டிகுலர் கேமை. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி திரும்ப அந்த கேள்வியை ரிப்பீட் பண்ணிடுறேன், எக்கச்சக்கமான சூப்பர்லேட்டிவ் நாக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் சூரியகுமார் யாதவ் கிட்ட இருந்து. பட் இந்த நாக்கில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஆஃப் சூரியகுமார் யாதவ் என்ன அப்படிங்கிற கேள்வியோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி RK Gamesbond யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.